We thank God for His word, the word that God has been speaking to us. தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். We'll turn again to the book of Isaiah. மறுபடியும் just to begin. ஏசாயா Isaiah chapter 52. We thank God for the way the Spirit of God led us today in worship. Glorious things are spoken of thee, O Zion. O Sion, unnai kurithu magimiyana kaaryangal sollapattirukkirathu. Isaiah 52. Awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city. For henceforth there shall no more come unto thee, into thee, the uncircumcised and the unclean. Shake thyself from the dust, arise and sit down. O Jerusalem, loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. For thus saith the Lord, ye have sold yourselves for naught, and ye shall be redeemed without money. We read here the wonderful promises of God concerning Zion, which speaks about His church. இங்கு நாம் சபையாகிய சியோனை குறித்து தேவன் அருமையான வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். அதை நாம் வாசிக்கிறோம். God's thought concerning Zion, and that thought is that she may be fully restored back. சியோனானவள் முழுமையாக மறுபடியும் நிலைபெற வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தத்தை நாம் பார்க்கிறோம். Awake. ஆகவே அவர் சொல்கிறார், சியோனை எழும்பு. You must be awakened to what you are being destined. நீ எதற்காக நியமிக்கப்பட்டாயோ அதற்காக எழும்ப வேண்டும். What God has purposed over you, O Zion. உன்னை குறித்து தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ சியோனை அதற்கு வர வேண்டும். Get up and walk away from what you are now. இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து எழும்பி நட என்று சொல்கிறார். The redeemed of the Lord must return. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். She must abandon her former ways. அவள் தன்னுடைய முந்தைய வழியை நிச்சயமாய் கைவிட வேண்டும். You know, as we confess that verse in verse 11, therefore the redeemed of the Lord shall return. ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் திரும்பி வருவார்கள். ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். So I would like to emphasize again before we continue with our meditation today. ஆகவே நம்முடைய தியானத்திற்கு முன்பாக ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறேன். The redeemed of the Lord must return and abandon her former ways. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நிச்சயமாய் திரும்பி வந்து தங்களுடைய பழைய வழிகளை நிச்சயமாய் விட வேண்டும். Abandon her former ways and abandon herself to the Lord. தங்களுடைய பழைய வழிகளை கைவிட்டு தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். So the Lord says, don't wait for anyone to do that. ஆகவே தேவன் சொல்கிறார், இதை செய்வதற்கு யாருக்கும் காத்திருக்க வேண்டாம். நான் இங்கு இருக்கிறேன். And my word is coming to you. எனக்கு உங்களுக்கு என்னுடைய வார்த்தை வருகிறது. Trust in my word. ஆகவே என் வார்த்தையை நம்புங்கள். Arise. எழும்புங்கள். Shake thyself off. உங்களை உதறி விடுங்கள். Every dust. எல்லா தூசியும் உதறி விடுங்கள். Sit up. எழுந்து வீற்றிருங்கள். God for that mind of God that God is emphasizing every week to us. ஒவ்வொரு வாரமும் தேவன் இந்த தேவனுடைய சிந்தையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Many precious things. நாம் மேலும் பல விலையேறப்பட்ட காரியங்களை கேட்டோம். In our meditations through the months and weeks. இத்தனை மாதங்களாக இத்தனை வாரங்களாக நம்முடைய தியானங்களிலே கேட்டுக்கொண்டு வருகிறோம். And some of the Lord led us in a very peculiar way. ஒரு விசித்திரமான வழியிலே எப்படியோ தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Bring us to that place that ascendancy demands faith. அந்த முன்னேறுதலுக்கு விசுவாசம் அவசியம் என்று தேவன் சொல்கிறார். It's not something that will happen automatically.
அது ஏதோ தன்னிச்சையாக நடந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. There is faith and obedience. அங்கு விசுவாசம் கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. In the life of God's remnant. தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. In the life of the daughter of Zion. சீயோனுடைய குமாரத்தின் வாழ்க்கையில் இது அவசியமாக இருக்கிறது. And so we heard many precious counsels from God's word about faith. ஆகவே நாம் விசுவாசத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளியேறப்பட்ட காரியங்களை கேட்டோம். In the book of Hebrews and chapter 11. நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். Many many precious things we heard. பல அருமையான காரியங்களை கேட்டோம். And much deeper. குறிப்பான மிக ஆழமான காரியங்களையும் கேட்டோம். I know that I need to go slow. எனக்கு தெரியும் நான் மெதுவாக செல்ல வேண்டும். Because my brethren need time to interpret into other languages. ஏனால் என் சகோதரர்களுக்கு மொழிபெயர்க்க நேரம் தேவை. Some of them told me that I've been a little fast and so they found it very difficult. அநேகர் இடத்தில் சொன்னார்கள் நான் வேகமாக செல்கிறேன். Some of us who are used to hearing me very fast. ஆகவே என்னை வேகமாக கேட்டு பழகி இருக்கிறவர்கள் பொறுமையோடு கூட கேட்க வேண்டிக் கொள்கிறேன். Change to the need that we have before us. எனக்கு இது கடினம்தான் ஆனால் நம்முடைய தேவைக்காக இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். Please let me know so that I will slow down. ஆகவே நான் வேகமாக சென்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் குறைவாக மெதுவாக செல்கிறேன். So we heard from the book of Hebrews chapter 11. ஆகையால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கேட்டோம். That faith, now faith is the assurance. இப்பொழுது விசுவாசமே நிச்சய தன்மை. Hoped for. நம்முடைய நம்பிக்கைக்கு விசுவாசமே நிச்சயம். காணாதவர்களுடைய உறுதியாகவும் இருக்கிறது. We saw the tremendous work of God in the lives of these elders. இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே writer says here in verse 2, for by it the elders obtained a good report. By நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள் என்று எபிரேயர் 11:2 சொல்கிறது. And so we saw many aspects of what that faith is. ஆகவே அந்த விசுவாசத்தை குறித்து அது என்ன என்று நாம் பல விதங்களில் பார்த்தோம். Divine influence, the will. அந்த தேவ சித்தம் தெய்வீக தன்மையாக வந்தது. And we heard very clearly that the will is not an it. நாம் தெளிவாக கேட்டோம் அந்த சித்தம் அது அல்ல. But the will is bound with God himself. ஆனால் அந்த சித்தம் தேவனில் கட்டுண்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். We heard many things last week. கடந்த வாரம் சில காரியங்களை கேட்டோம். அதிலே we thank God. அதற்காக நன்றி செலுத்துவோம். We saw many examples. I am not going to revise them because I have a few things today to share with us. பல காரியங்களை கேட்டோம். நான் நேரக்குறைவினால் அதை மறுபடியும் சொல்லவில்லை. You know, it meant life and destiny to these men. இந்த மனிதர்களுக்கு தேவனுடைய அந்த சித்தமானது அது முழு வாழ்க்கையையும் இலக்கையும் குறித்தது. Their destiny was bound with God himself. அவர்களுடைய இலக்கு தேவனில் கட்டுண்டிருந்தது. They had no options, we saw. அவர்களுக்கு வேறு ஒரு வழி இல்லை என்று பார்த்தோம். They did stick with God himself. அவர்கள் தேவனோடு கூட தங்களை ஒருமைப்படுத்தி இருந்தார்கள். தேவன் தொற்று போனால் ஒன்றுமில்லை என்றிருந்தார்கள். இன்றும் கூட தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். கடைசியில் நாம் இந்த அழைப்பை ரத்து செய்துவிட்டு வேறு ஒன்றை எடுக்க முடியாது என்று பார்த்தோம். ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I like to move on today as I was meditating and waiting and spending some time through the week. கடந்த வாரத்தில் நான் தியானத்தில் இருந்த பொழுது some things I shared when we met on Wednesday. புதன்கிழமை meeting and also on Tuesday with the other elders that when I interacted. செவ்வாய்க்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் நான் தேவ மனிதர்களோடு கூட சந்தித்த பொழுது
God, and let me say this before I move on. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். The great danger of missing the burden of the Holy Spirit. இங்கே பரிசுத்த ஆவியானுடைய பாரத்தை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளின் நிமித்தமாக இழக்கக்கூடும். தேவன் பல விதங்களில் நம்மோடு கூட பேசுகிறார். அதே வேளையில் நமக்கு சொந்த தேவைகளும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை நமக்கு சொல்லக்கூடும். ஆனால் அந்த ஆவியானுடைய முக்கியமான பாரத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய சொந்த தேவைகளிலே நாம் மூழ்கி போய்விடக்கூடாது. So therefore I would like to say, don't miss the burden of the Holy Spirit, the thrust of the Spirit of God in ministering this word to us in these days. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு சொல்லுகிற பாரத்தை நாம் இழந்து விட கூடாது. And chapter 10 to begin with. நாம் எபிரேயர் 10 அதிகாரத்தை வாசிக்கலாம். And I would like to turn us once again there. Bear with me, and my prayer is that we would flow together as the Spirit would lead us. ஆவியானவர் வழிநடத்துவதுபடி செல்வோம். Verse 32 onwards I am reading again today. எபிரேயர் 10 அதிகாரம் 32 வசனத்திலிருந்து. Remembrance the former days in which after ye were illuminated. He endured a great fight of afflictions, partly whilst ye were made a gazing stock, both by reproaches and afflictions, and partly while ye became companions of them that were so used. Companions of them that were so used. For ye had compassion of me in my bonds, and took joyfully the spoiling of your goods, knowing in yourselves that ye have in heaven a better and an enduring substance. Cast not away therefore your confidence, which hath great recompense of reward, for ye have need of patience, after ye have done the will of God, ye might receive the promise. For yet a while, and he that shall come will come, and will not tarry. Now the just shall live by faith, and if any man draw back, my soul shall have no pleasure in him. But we are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. For by it the elders obtained a good report. The elders received a good report. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். Now, as I said, இப்பொழுது நான் சொன்னது போல, God has laid something upon my heart during the week. என் இதயத்திலே தேவன் சில காரியங்களை வைத்திருக்கிறார். And therefore I would like to share those things. ஆகவே அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய சித்தத்தின்படியாக. Then we would go on to see how the elders from the life of these men. அதற்கப்புறமாக இந்த முன்னோர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். You know, these words in the book of Hebrews, எபிரேயருடைய நிருபங்கள், they were addressed to those believers. அந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. In the first century, முதல் ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, it was ministered to or addressed to the Lord's people. முதல் நூற்றாண்டிலே தேவ ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. Who were in danger of departing from the way of faith. அந்த விசுவாச மார்க்கத்திலிருந்து
வழி விலகுகிற ஆபத்தில் இருந்தவர்களுக்கு எழுதப்பட்டது. Departing, they were walking in the way of faith. அவர்கள் விசுவாச மார்க்கத்தில் நடந்தார்கள். Now they are in danger of departing from the way of faith. இப்பொழுது விசுவாச மார்க்கத்திலிருந்து வழி விலகுகிற ஆபத்தில் காணப்படுகிறார்கள். And what we see here is the recall. மறுபடியும் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Calling them to faith. மறுபடியும் விசுவாசத்திற்கும் விசுவாச மார்க்கத்திற்கும் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். So what we see here is, இங்க நாம் என்ன பார்க்கிறோம் எனில், மறுபடியும் அழைக்கிறதை பார்க்கிறோம். The Holy Spirit is calling them. ஆவியானவர் அவர்களை அழைக்கிறார். Words, இந்த வார்த்தைகளின் மூலம் விசுவாசத்திற்கு அழைக்கிறார். And to walk the way of faith. மேலும் அந்த விசுவாச மார்க்கத்தில் நடக்க அழைக்கிறார். Now we see, when we look at chapter 10, 11, 12, அதிகாரம் 10, that's the end of the book of Hebrews. அதிகாரம் 10, 11, 12, 13 கடைசி அதிகாரமாக இருக்கிறது. So we can say that these are the closing chapters. ஆகவே நாம் சொல்ல முடியும், இதுவே இந்த அதிகாரங்கள் நிறைவில் நிறைவு வருகிறது. ஆகவே கவனமாக கேளுங்கள். More than some knowledge, ஏதோ ஒரு அறிவுக்கு மேற்பட்ட காரியம், may something be registered upon our spirit. அதற்கு மேலாக நம்முடைய ஆவியில் சில காரியங்கள் பதியட்டும். So we see that these chapters could be called the closing chapters. ஆகவே இந்த அதிகாரங்கள் இந்த நிருபத்தின் கடைசி அதிகாரங்கள் என்று சொல்லலாம். The closing chapters show us இந்த அதிகாரங்கள் feature of this letter. இந்த கடைசி அதிகாரங்கள் இந்த நிருபத்தினுடைய சிறப்பம்சங்களை சொல்லுகிறது. Please understand. The closing chapters reveal to us. இந்த கடைசி அதிகாரங்கள் நமக்கு இந்த நிருபத்தின் முக்கிய அம்சங்களை சொல்லுகிறது. It shows us. நமக்கு இது காண்பிக்கிறது. The main features of the letter. இந்த நிருபத்தினுடைய முக்கிய அம்சங்களை காமிக்கிறது. The main and primary implications of this letter. இந்த நிருபத்தினுடைய முக்கியமான காரியங்களையும் அதனுடைய வழிநடத்துதலையும் சொல்லுகிறது. To put in other words, what this letter is intended to imply. இந்த நிருபத்தினுடைய செயல்பாடு என்னவென்றால், எதற்காக எழுதப்பட்டதென்றால், the burden of this letter. இந்த நிருபத்தினுடைய பாரம் என்னவென்றால், the force of this letter. இந்த நிருபம் எதற்காக எழுதப்பட்டது என்றால், if there is one word ஒரு வார்த்தையில் summarize this letter, இந்த ஒரு வார்த்தையில் சுருக்கமாக இதை சொல்ல வேண்டும் என்றால், more perfectly than any other word, எந்த வார்த்தையை காட்டிலும் that word மிக அதிகமாக is faith. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் அந்த வார்த்தை விசுவாசம் என்பதாக இருக்கும். That word is faith. அது விசுவாசம் என்பதாக இருக்கும். That one word which could summarize this letter, ஒரே வார்த்தையில் இந்த நிருபத்தை நாம் சுருக்கி சொன்னால், any other word, it is that word faith. விசுவாசம் என்கிற அந்த வார்த்தையை தவிர வேறொரு வார்த்தையை நாம் சொல்ல முடியாது. You know, you can take this word faith, விசுவாசம் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து, and you can trace it backward, நீங்கள் பின்பாக கூட செல்லலாம், backward into chapter 1 of Hebrews. 10th அதிகாரத்திலிருந்து பின்பாக போய் 1st அதிகாரத்துக்கு கூட செல்லலாம். Take it back to the beginning of this letter. இந்த நிருபத்தின் ஆரம்ப அதிகாரத்துக்கு கூட நாம் செல்லலாம். And then we can take it, carry it through to the end of this letter. அதற்கப்புறமாக இந்த நிருபத்தின் கடைசி அதிகாரங்களுக்கும் செல்லலாம். Read that. ஆகவே நேரம் எடுத்து வாசியுங்கள். And you will find the governing word in this whole letter of Hebrews is the word faith. விசுவாசம் என்கிற வார்த்தையை இந்த நிருபத்திலே முழுமையாக ஆளுகை செல்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். Oh my God, help us to register that within us. ஆகவே இதை பதிய வைக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். The Holy Spirit burdened this apostle. இந்த அப்போஸ்தலரை ஆவியானவர் பாரப்படுத்தினார். The one who was a Hebrew of Hebrews. எபிரேயனுக்கு எபிரேயனாக இருந்தவர். Now saved by the grace of God. இப்பொழுது தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர். An apostle to the Gentiles. புறஜாதியனுக்கு அப்போஸ்தலனாக இருந்தவர். With a great burden for the Hebrew believers.
எபிரேய விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய பாரத்தை கொண்டிருந்தவர் ஆகவே இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார் Hebrew believers இந்த எபிரேய விசுவாசிகள் in danger of departing from the way of faith அந்த விசுவாச மார்க்கத்திலிருந்து வழிவிலகிற ஆபத்தில் காணப்படுகிறார்கள் and so when we look at this book or this letter to the Hebrews ஆகவே எபிரேய நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது What we are able to see is நாம் என்ன பார்க்க முடிகிறதெனில் everything in the life of this new testament believer இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே கண்களுக்கு மறைவாக போய் கொண்டிருந்தது everything in the life of the new testament hebrew believer is out of sight எல்லா காரியங்களும் இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பார்வைக்கு மறைவாக போய் கொண்டிருந்தது now we all know நமக்கு தெரியும் இப்பொழுது there was a day ஒரு நாளிலே time in the life of the hebrew இந்த எபிரேய விசுவாசிகளின் வாழ்க்கையிலே was in the sight ஒரு கட்டத்திலே எல்லாம் பார்வைக்கு இருந்தது எல்லாம் பார்க்க கூடியதாக இருந்தது all those things of his belief அவருடைய எல்லா விசுவாச காரியங்களும் are in the seen realm in the visible realm அது காணக்கூடிய மண்டலத்திலே காணப்பட்டது a whole system of priesthood முழுமையான ஆசாரியத்துவ காரியங்கள் everything is manifested visible on the earth இந்த பூமியிலே எல்லாம் காணப்பட்டது ஆசரிப்பு கூடாரம் காணப்படக்கூடியதாக இருந்தது the priesthood ஆசாரியத்துவம் the sacrifices பலிகள் the whole order of sacrifices எல்லா அந்த ஆராதனைக்குரிய எல்லா முறைமைகளும் the feasts of israel அந்த இஸ்ரவேலினுடைய பண்டிகைகள் எல்லாம் in a for a hebrew ஒரு எபிரேயனுக்கு everything about god was in a visible realm தேவனை குறித்த எல்லா காரியங்களும் காணக்கூடிய மண்டலத்திலே இருந்தது an invisible realm அது எல்லாம் ஒரு காணப்படாத மண்டலத்தை குறிக்கிறதா இருந்தது now that's very important இப்பொழுது இது மிக முக்கியம் now to these hebrew new testament believers இப்பொழுது இந்த எபிரேய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு that has passed அந்த காரியங்கள் கடந்து போய் விட்டது that whole thing is passed away அந்த எல்லா காரியங்களும் கடந்து போய் விட்டது now all that is removed when they came to christ கிறிஸ்துவுக்கு அவர்கள் வந்த பொழுது எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது it is no more the circumcision of the flesh இப்பொழுது மாம்ச விருத்தம் of the heart மாம்ச விருத்த சேதம் இல்லை இருதய விருத்த சேதனம் உண்டு so everything that was in the visible realm everything that was in sight was now replaced ஆகவே காணக்கூடிய மண்டலத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது எடுக்கப்பட்டு போய் விட்டது everything now is gathered up unto him எல்லாம் அவருக்குள்ளாக இப்பொழுது காணப்படுகிறது everything is gathered up now unto him இப்பொழுது எல்லாம் அவருக்குள் காணப்படுகிறது and that's what we see in the preceding chapters இதைதான் நாம் முந்தைய அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் better priesthood மேன்மையான ஆசாரியர் Moses was admonished that he does not change the tabernacle ஆசரிப்பு கூடாரத்தை மாற்ற கூடாது என்று மோசேக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது that was he அது இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிக்கிறது so we see brothers and sisters ஆகவே என்னுடைய தேவ ஜனங்களே that has passed ஆகையால் அந்த காரியங்கள் கடந்து போய் விட்டது அது பார்வையிலிருந்து எடுக்கப்பட்டது all that is gathered up in christ இப்பொழுது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டது who is at the right hand of at the right hand of the father அவரே பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார் the believer and therefore now ஆகவே இப்பொழுது everything becomes a matter of invisible எல்லா காரியங்களும் காணப்படாத மண்டலமாக இருக்கிறது matter that is not seen
எல்லா காரியங்களும் காணப்படாத மண்டலத்தின் காரியமாக இருக்கிறது. Everything is now a matter of faith. இப்பொழுது எல்லாம் விசுவாச காரியமாக இருக்கிறது. Oh may God help us. ஆகவே தேவர் நமக்கு உதவி செய்யட்டும். Now இப்பொழுது you know by the reason of their trials அவருடைய சோதனையின் விளைவாக and afflictions அவருடைய பாடுகளின் விளைவாக and of the adversities they faced அவர்கள் எதிர்கொண்ட எல்லா சத்துருக்களின் challenges they encountered அவருடைய சவால்களின் நிமித்தமாக and the stress they had to undergo அவர்கள் நெருக்கங்களிலே போய் கொண்டிருந்த விளைவாக அந்த துன்பங்களின் விளைவாக you know these were realities as we read from Hebrews chapter 10 எபிரேயர் 10 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இதெல்லாம் உண்மையாக இருந்தது இதெல்லாம் உண்மைதான் but they were a people with a destiny ஆனால் அவர்கள் அந்த முடிவை கொண்டிருந்த ஜனங்களாக இருந்தார்கள் a purpose அவர்களிடத்திலே ஒரு தீர்மானம் தேவன் வைத்திருந்தார் now in the midst of all these afflictions இப்பொழுது எல்லா பாடுகளின் மத்தியிலும் adversities எதிர்ப்புகளின் மத்தியிலும் stress நெருக்கங்களின் மத்தியிலும் ostracism எல்லாவித these hebrew believers had nothing in the visible realm இப்பொழுது இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு காணக்கூடிய மண்டலத்தில் ஒண்ணும் இல்லை had nothing in the visible realm காணக்கூடிய மண்டலத்தில் இப்பொழுது ஒன்றும் இல்லை everything was in the realm of faith எல்லாம் அந்த விசுவாச மண்டலத்தில் காணப்பட்டது everything was bound with him ஏனென்றால் அவரில் எல்லாம் கட்டுண்டிருந்தது and therefore these hebrew believers were in peril of departing from that life and that destiny ஆகவே இந்த எபிரேய விசுவாசிகள் அந்த விசுவாச மார்க்கத்திலிருந்து வழிவிலகிற ஆபத்தில் காணப்பட்டார்கள் now I feel that this is important for us to understand agave idu namakku purindu kolla vendiyathu miga avasiyam endru nenikiren you know the way this letter is written inda nirubam eludapettirukkira vidhathai paarkkum bolude and as you read some of these verses sila vasanangalai neengal vaasikkum bolude it would appear namakku thonrum already commenced that departure from faith அந்த விசுவாச மார்க்கத்தை ஏற்கனவே அவர்கள் விட்டுவிட்டது போல நமக்கு தோன்றுகிறது it gives us a doubt நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது it gives us a feeling நமக்கு ஒரு உணர்வை தருகிறது already commenced the departure ஏற்கனவே விசுவாசத்தை அவர்கள் விட்டு விலகி விட்டார்கள் என்று தோன்றுகிறது and therefore there are some strong expressions in these verses ஆகவே இந்த வசனங்களிலே மிக பலமான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது there is this strong appeal this call and recall to faith marbadiyumaga viswasathirku alaikira oru balamana korikeyai naam paarkirom they are reminded of the faith avargal viswasathai kurithu marbadiyum nyabagapaduthappattargal at one time oru kaalathile avargal kondirundha viswasathai nyabagapaduthappattargal they are reminded of the faith andha viswasathai kurithu ninaivu koorappattargal which faith they possessed அவர்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தப்பட்டார்கள் which actuated them அதுவே அவர்களை உயிரோடு வைத்தது to take on situations in their life தங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை சந்திப்பதற்கு அது உதவி செய்தது right at the outset look at these verses which we have seen many times but let me bring both back those verses again and the vasanangalai marubadi vaasikkalam which we partly while she were made again gazing stock both by reproaches nindigalalum uvathrangalalum neengal vedikkiyakkapattadum allamal appadi nadathappattavargalukku pangaligalalum pangaligalum aanirgal at the outset aarambathile solugirar of their confession அவர்களுடைய விசுவாச அறிக்கையின் காலத்திலே conflicts and reproaches ஆரம்பத்திலே எப்படி நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்தார்கள் ஆரம்பத்திலே and then he says மேலும் சொல்கிறார் and took joyfully the spoiling
அவர்கள் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள் தங்களுடைய ஆஸ்திகளை. ஆரம்பத்திலே gripped by faith, விசுவாசத்தினால் பிடிக்கப்பட்டு, faith in the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு, we see how they moved in faith, எப்படி விசுவாசத்தில் நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். How they joyfully took the spoiling of their possessions, எப்படி அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். And what did they confess? அவர்கள் என்ன அறிக்கை செய்தார்கள்? They said, அவர்கள் சொன்னார்கள், they had a better possession, அவர்களுக்கு மேன்மையான சுதந்திரம் உண்டு என்றும், a better possession and a மேன்மையான சுதந்திரம், நிலையானது மன சுதந்திரம், which is unseen, don't forget, அது காணக்கூடாதது, அதை மறக்க வேண்டாம். See the unseen then, அப்பொழுது அவர்கள் பார்க்க முடியாததை பார்க்க முடிந்தது, பார்க்க முடியாததை அவர்கள் அப்பொழுது பார்த்தார்கள். See the unseen, அவர்கள் பார்க்க முடியாததை பார்த்தார்கள். They were actuated by the unseen and they said, this we will let go, அவர்கள் காணக்கூடியதை விட்டுவிடுவோம், காணப்படாததை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். So please understand this, the Lord has laid this word upon my heart to share இந்த பாரத்தை தேவ ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாரப்படுத்தினார். They were actuated by the unseen, faith was working, they saw in some measure the will of God and gave themselves, அவர்கள் விசுவாசத்தினாலே தேவ சித்தத்தை பார்த்து அவர்கள் அதனால் உயிரோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு மேன்மையான காரியங்கள் உண்டு, எங்களுக்கு மேன்மையான நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு, ஆகவே காணக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று சொன்னார்கள். அதனால் அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அதே ஜனங்கள் தான். Now that better and that abiding possession has become somewhat obscure, இப்பொழுது அந்த மேன்மையான நிலையான சுதந்திரம் ஒரு மறைவான காரியமாக மாறிவிட்டது. Somewhat muddled, ஒரு குழம்பிய நிலையில் காணப்பட்டார்கள். Not very clear, அதை குறித்து ஒரு தெளிவான காரியம் இல்லை. It's become cloudy, அது மேகமூட்டமாகிவிட்டது. Confusion has come in, குழப்பம் உள்ளே நுழைந்து விட்டது. Lost the clarity, தெளிவை இழந்து விட்டார்கள். They lost the clear definition of their call, அவருடைய அழைப்பினுடைய தெளிவான காரியங்களை வரையறுத்தலை விட்டுவிட்டார்கள், இழந்து விட்டார்கள். அவர்கள் இழக்க ஆரம்பித்தார்கள். The convictions that they had in the beginning, ஆரம்பத்திலே அவர்கள் கொண்ட அறிக்கையை, அவர்கள் அந்த தெளிவை விட்டுவிட்டார்கள். They began to lose the outline of that destiny, அந்த இலக்கினுடைய வரைபடத்தை இழந்து விட்டார்கள். They began to lose the vividness of that call, அந்த அழைப்பினுடைய அந்த விரிவான காரியங்களை விட்டுவிட்டார்கள். That freshness, அந்த புதிய காரியங்களை, அந்த புதுமையை, அந்த தெளிவை, of that which they had upon their hearts in the beginning, ஆரம்பத்திலே அவர்கள் கொண்டிருந்த அந்த நிஜமான அசலான காரியங்களை விட்டுவிட்டார்கள். So now what is happening? ஆகவே இப்பொழுது என்ன நடக்கிறது? They were in danger of casting away, அவர்கள் வழி விலகுகிற ஆபத்தில் காணப்படுகிறார்கள். என்ன ஒரு பயங்கரமான நிலை இது! When the early apostles were alive, this was happening. அப்பொழுது ஆதி அப்போஸ்தலர்கள் உயிரோடு கூட இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தைரியத்தை இழந்து விட்டிருந்தார்கள். Their confidence, as we read here in verse 35, cast not away. ஆகவே தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு வார்த்தையிலே அவர்கள் தங்கள் தைரியத்தை விட்டுவிட்டு கொண்டிருந்தார்கள். With which they withstood, எந்த தைரியத்தோடு கூட அவர்கள் நின்றார்களோ, அவர்கள் நிந்தையை சந்தித்தார்களோ, அவமானங்களை சகித்தார்களோ, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதிருந்த பொழுது, when they were ostracized, அவர்கள் they had that boldness, நிராகரிக்கப்பட்டிருந்த பொழுது,
We have something better. We have something. அவர்கள் மேன்மையான காரியம், நிலையான காரியம், சுதந்திரம் உண்டு என்று சொன்னார்கள். They were in danger இப்பொழுதோ, of casting away their boldness. அவர்கள் தைரியத்தை விட்டு விடுகிற சூழ்நிலையில் இருந்தார்கள். தங்களுடைய மேன்மையான சுதந்திரத்தையும் இழக்கக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள். You know, and as we look at these verses here, இப்பொழுது நாம் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் மிக முக்கியமான வசனங்கள். You know, as it says, a better possession. ஒரு மேன்மையான சுதந்திரம். They said we have better possession. அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மேன்மையான சுதந்திரம் உண்டு, மேலும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு. And then we read here in verse 35. மேலும் 35. Cast not away therefore your confidence. ஆகவே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். Which hath great recompense of reward. அதற்கு மிகுந்த பலன் உண்டு. Great recompense of reward. மிகுந்த பலன் உண்டு. Is rewarding. அது உங்களுக்கு பலனை தருகிறது. Now these things we must link with faith is. இப்பொழுது இந்த காரியங்களை இப்பொழுது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும். Faith is the substance. விசுவாசம் என்பது. And you see how it was. காணப்படாதவர்களின் உறுதி என்பவர்களோடு கூட இணைக்க வேண்டும். This better possession. விசுவாசம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது ஒரு மேன்மையான சுதந்திரம் உண்டு என்று. Abiding possessions. விசுவாசம் நிலையான சுதந்திரம் உண்டு என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. Faith is telling them there is a recompense of reward. விசுவாசம் சொன்னது ஒரு மிகுந்த பலனுக்கு ஏதுவான. See how காரியம் உண்டு. Faith was substance. ஆகவே விசுவாசம் எப்படி காரியங்களை உண்மையாக காண்பித்தது, மேன்மையான நிலையான சுதந்திரம் உண்டு என்பதை காண்பித்தது என்று பாருங்கள். How faith is bringing that substance though not seen. ஆகவே விசுவாசம் காணக்கூடாததை எப்படி காணக்கூடியதாக மாற்றியது என்று பாருங்கள். Hallelujah. May God, the Holy Spirit, help us to understand this word. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். How faith produces that substance in us. Amen. அந்த காரியத்தை எப்படி விசுவாசம் உண்மையாக கொண்டு வந்தது என்று பாருங்கள். It produced something which they have not seen. அவர்கள் காணக்கூடாததை விசுவாசம் கொண்டு வந்தது. அவர்கள் சொன்னார்கள் மேன்மையான காரியம், நிலையான சுதந்திரம் என்று சொன்னார்கள். There's a great recompense of reward. மிகுந்த பலன் உண்டு என்று சொன்னார்கள். Faith. Now faith is. இப்பொழுது விசுவாசம். They experienced that in their lives. ஆகவே அவர்கள் தங்கள் வாழ்விலே அனுபவித்தார்கள். Now, இப்பொழுது brothers and sisters, கவனமாய் கேளுங்கள் என் தேவ ஜனங்களே. Has become weakened in their lives. இப்பொழுது அந்த விசுவாசம் பலவீனமாய் விட்டது. That faith அந்த விசுவாசம் becomes weakened. இப்பொழுது பலவீனமாய் விட்டது. The better possession மேன்மையான அந்த சுதந்திரம், the enduring possessions or the அந்த நிலையானதான சுதந்திரம், நிலையுள்ளதுமான சுதந்திரம், the great recompense of reward fades slowly. அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான காரியங்கள் அது மங்கி போக ஆரம்பித்தது. It recedes. அது குறைய தொடங்கியது. அது தன் வெளிச்சத்தை இழந்து கொண்டிருந்தது. அப்படியாக அவர்கள் விசுவாச மார்க்கத்தை இழக்க ஆரம்பித்தார்கள். மேலும் அவர்கள் இருதயத்திலே பலவீனமானார்கள்.
விசுவாசத்தை பொறுத்தவரையிலே So, the burden of the Spirit today morning இன்றைய காலை பொழுது ஆவியானுடைய பாரம் என்னவெனில் is to bring us to the reality அந்த உண்மைக்கு நம்மை கொண்டு வருவதாகும் that we need to நமக்கு involve God தேவனை ஈடுபடுத்த வேண்டும் என்கிற அவசியம் உண்டு we need to believe his will is bound with him அவருடைய சித்தம் அவரில் கட்டுண்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும் now இப்பொழுது விசுவாசம் the assurance of things hoped for என்பது நம்பப்படுகிறவனுடைய உறுதியாயும் We can only possess a hope by faith. நாம் நம்பக்கூடிய காரியங்களை விசுவாசத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும் or through faith. இல்லாவிட்டால் விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தினால் நாம் நிலை கொண்டு பிடிக்க முடியும் Oh may God help us. Now faith is the assurance of things hoped for இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறன் உறுதியாயும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது and the hebrew writer says in verse chapter 11 and verse 2 இப்பொழுது எபிரேய ஆசிரியர் சொல்கிறார் has obtained a good report அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று 11 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்கிறார் The American standard version of that says for அதனுடைய அமெரிக்கன் வெர்ஷன் had witness bound to them அங்குதான் அந்த முன்னோர்கள் தங்கள் இருதயத்திலே சாட்சி பெற்றார்கள் witness bound to them அங்குதான் அவர்கள் தங்கள் சாட்சியை பிறக்க பெற்றார்கள் so we see very clearly in the life of ஆகவே நாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தெளிவாக பார்க்கிறோம் you know they did have a witness god அவர்களுக்குள்ளாக ஒரு சாட்சி இருந்தது with their own hearts தேவன் அவர்களுக்குள்ளாக ஒரு அவர்கள் இருதயத்திலே சாட்சி பகிர்ந்தார் That's how they moved on. அப்படித்தான் அவர்கள் தொடர்ந்து பிரயாணித்தார்கள் And that's why the Hebrew writer is saying now the just shall live by faith as I shared on Wednesday. அப்படியாக தான் எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார் by faith must by faith ஏற்கனவே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறவர்கள் இப்பொழுது விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நீங்கள் காணப்படாதவர்களினால் நீதிமானாக்கப்பட்டீர்கள் அவருடைய பலியினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் அவருடைய பலியின் மேல் விசுவாசம் கொண்டதினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் உன்னருடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் அப்படிதான் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் not by the visible things amen காணக்கூடிய காரியங்களினால் அல்ல not by the blood of bulls and goats ஆடுகள் காளைகளினுடைய இரத்தத்தினால் அல்ல blood of the lord jesus christ the blood of the lamb இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலமாக அது காணப்படாததாய் இருந்தது is that visible or invisible அது காணப்படாததா காண கூடியதா அது ஆகவே நீங்கள் காணக்கூடாததிலே ஆரம்பித்தீர்கள் நீங்கள் காணக்கூடியதை ஏற்கனவே விட்டுவிட்டு வந்தீர்கள் Hebrew believers now you have come into the invisible realm you had a very good beginning இப்பொழுது எபிரேய விசுவாசிகளே நீங்கள் ஆரம்பத்திலே காணக்கூடாததிலே ஆரம்பித்தீர்கள் you have been justified by faith in the son who died for you
உங்களுக்காக மரித்த குமாரனிலே விசுவாசம் கொண்டு நீங்கள் through his blood அவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய உடன்படிக்கையின்படியாக ஆசரித்துவம் எல்லாவற்றையும் விட்டு you have to live by that same faith விசுவாசத்திலே வந்தீர்கள் இப்பொழுது அதே விசுவாசத்திலே நடக்க வேண்டும் to that great salvation now it's here we find even many many believers இங்குதான் अनेक விசுவாசிகள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் will not believe விசுவாசிக்கிறதில்லை move on to the full salvation by the same faith அதே விசுவாசத்தினாலே அந்த முழு இரட்சிப்புக்கு வர முடியும் என்று விசுவாசிக்கிறதில்லை அவர்கள் சொல்கிறார்கள் முடியாது என்று they cannot grow into his fullness now இப்பொழுது அந்த முழு நிறைவுக்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அந்த பரிபூரணத்துக்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள் the church cannot come into the likeness of Christ now இப்பொழுது கிறிஸ்துவினுடைய முழு வளர்ச்சிக்கு சபை வர முடியாது என்று சொல்கிறார்கள் now the just shall live by faith இப்பொழுது அந்த நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் ஆகவே இது மிக முக்கியமாகும் தேவ ஜனங்களே that is why today ஆகவே இன்று we find that everywhere எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம் man is to make everything visible மனிதனுடைய எல்லா முயற்சியும் காரியங்களை காணக்கூடிய காண செய்கிறதாய் முயற்சி செய்கிறான் oh may god deliver us தேவன் நம்மை விடுதலை செய்யட்டும் we need to be very very careful in our lives ஆகவே நாம் மிக கவனமாக நம் வாழ்வில் இருக்க வேண்டும் we are living in the invisible realm நாம் காணப்படாத மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் we are living in faith நாம் விசுவாசத்தினால் வாழ்கிறோம் in the one who is invisible அதரிசனமான தேவனில் நாம் வாழ்கிறோம் so if we possess or we have a hope remember we cannot have a hope without faith ஆகவே நாம் ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தால் விசுவாசம் இல்லாமல் அதை பெற முடியாது என்று நாம் அறிய வேண்டும் all these elders இந்த எல்லா முன்னோர்களும் we read about them அவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் good report அவர்கள் நற்சாட்சியை பெற்றார்கள் the elders had witness born to them அவர்களுக்குள்ளாக ஒரு சாட்சி பிறந்தது என்று நாம் பார்க்கிறோம் when we look at the, all these men as we have seen in the past meditations whether it be கடந்த தியானங்களிலே நாம் பார்த்தோம் ஆபேலை குறித்து பார்த்தோம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம் we need to understand what the word of god says what it is தேவ வசனம் சொல்கிறதை இரண்டாம் வசனம் 11ஆம் அதிகாரம் இரண்டாம் வசனம் had witness born in them தங்களுக்குள்ளாக அவர்கள் சாட்சியை தேவனுடைய சாட்சியை பிறக்க பெற்றார்கள் அந்த சாட்சி அவர்களுக்குள்ளாக பிறந்தது god bearing that witness in their hearts அவர்களுடைய இதயத்திலே தேவன் சாட்சி பகிர்ந்தார் as we heard they came under the divine influence avargal deiviga tanmayinal aalugai seiyapattargal and they had witnessed that this is god idu dhaan devan endru avargal saatchi kondargal devan idil eedupattirukkar endra saatchiyai pettargal in them or to them avargalukkullaga oru saatchi pirandathu all these men had something for which they hoped for avargal avargal nambikkaiyukuriya or kaaryathai pettirundargal of hope nambikkaiyinudaiya urudhiyai avargal pettirundargal anda deiviga sittam where god has bound himself enga devan thanne eedupadirukkararo anda saatchi avargal kondirundargal avargudaiya irudhayathile adai pettirundargal and that witness in their heart melum anda irudhayathil irundha anda saatchiyanadu always help them to see
that what they were hoping for is far better than what they saw on the earth. இந்த பூமியிலே காண்கிறவர்களை காணிலும் நாங்கள் பார்த்த காரியங்கள் மேன்மையான காரியங்கள் என்று அறிக்கை எடுத்தது. அந்த சாட்சியானது எப்பொழுதும் சொல்லியது எதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்களோ எதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மேன்மையானது என்று நினைத்தார்கள். இதைத்தான் நாம் எல்லா மனிதர்களையும் பார்க்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும் மேன்மையானது என்று அறிக்கையிட்டார்கள். ஆகவே அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரம் இருந்தது. They believed God. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். Object that fulfillment. அந்த நிறைவை பொறுத்த வரையிலே அந்த உறுதியை பொறுத்த வரையிலே So their faith led them to everything else. ஆகவே அவருடைய விசுவாசம் எல்லா காரியங்களிலும் அவர்களை வழிநடத்தியது. Let everything else go. மற்ற எல்லா காரியங்களையும் போகட்டும் என்றார்கள். To let everything go. அவருடைய விசுவாசம் மற்ற எல்லா காரியங்களையும் கைவிட செய்தது. Everything that cannot go on with that will of God, they were அந்த சித்தத்தோடு கூட let go those things. அந்த சித்தத்தோடு கூட செல்ல முடியாத எல்லா காரியங்களையும் கைவிட தயாராக இருந்தார்கள். That is not in line with that which they were hoping for as fulfillment in the future. எதிர்காலத்திலே நிறைவேற வேண்ட காரியங்களுக்கு எது எல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் அவர்கள் கைவிட தயாராக இருந்தார்கள். அந்த காரியங்களை அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை. இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்நியனும் பரதேசியுமாயிருந்தார்கள். Truly, if they had been mindful of that country from which they came out, they might have had opportunity to have returned. எந்த தேசத்திலிருந்து வந்தார்களோ அதை நினைத்தார்களானால் அவர்கள் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம், எல்லா காரியங்களையும் அவர்கள் கைவிட்டார்கள். தேவ சித்தத்தோடு கூட செல்ல முடியாத காரியங்களை எல்லாம் கைவிட தயாராக இருந்தார்கள். எதற்காக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ That which they are looking for as fulfillment in the unseen. அந்த காணப்படாத மண்டலத்திலே எதை நிறைவேற்றமாக பார்த்தார்களோ அதன் நிமித்தமாக மற்ற காரியங்களை கைவிட தயாராக இருந்தார்கள். In our life today, in these days. இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே They were concerned about the fulfillment of that will in view. அந்த சித்தத்தை மையமாக கொண்டு Their heart concern was the fulfillment. That was the heart. அவருடைய இருதயம் அந்த நிறைவேற்றத்தையே எதிர்பார்த்தது. அந்த நிறைவேற்றத்தையே எதிர்பார்த்தது. So we see that they endured. ஆகவே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். They suffered. அவர்கள் பாடுபட்டார்கள். They persisted toward that object of faith. அந்த விசுவாசத்தினுடைய அந்த இலக்கில் அவர்கள் தொடர்ந்து பிரயாணித்தார்கள். Which they had laid hold by faith. அதை அவர்கள் விசுவாசத்தினால் அதை பிடித்திருந்தபடியால் அப்படி இருந்தார்கள். So we see that very clearly. ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம். When we look at these men, இந்த மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது they had an object of hope. அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம் இருந்தது. And what was that object of their hope? The fulfillment அது என்ன? Of what God has revealed. தேவன் எதை வெளிப்படுத்தினாரோ அதனுடைய நிறைவேற்றமே அதுவாக இருந்தது. ஆகவே அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர்கள் தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அதுதான் மிக முக்கியம். That object நமக்கு our hope is நம்முடைய நம்பிக்கையின் உறுதி என்னவெனில்
நாம் அவருடைய மனவாட்டியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் we are called to zion நாம் சியோனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் we are called to be in the city of god நாம் தேவ நகரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் we are called to the fullness in christ jesus இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளாக முழு நிறைவின் வளர்ச்சி அழைக்கப்பட்டிருக்கிறோம் They had an object in view. அவர்களுக்கு ஒரு காரியம் வைக்கப்பட்டிருந்தது. அது என்னவெனில் The fulfillment of everything that God has spoken. தேவன் பேசிய எல்லா காரியங்களின் நிறைவேற்றமாக இருந்தது. அந்த காரியத்தை அவர்கள் பார்த்து It was this hope. அந்த நம்பிக்கையோடு கூட where the faith began to act. விசுவாசம் இன் தட் ஃபேத் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்ததோ அந்த நம்பிக்கையிலே தே பிகான் டு ஆக்ட் இன் ஃபேத் அவர்கள் விசுவாசத்தோடு கூட செயல்பட்டார்கள் அந்த நம்பிக்கையின் வெளிச்சத்திலே அந்த நிறைவேற்றத்தின் வெளிச்சத்திலே லிவ் இன் தட் ஃபேத் அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள் And they knew that there is a recompense of reward. அவர்களுக்கு தெரியும் அதிலே மிகுந்த பலன் உண்டு என்று. Thus it was. அப்படியாக அது. Thus it is with every one of us today, brothers and sisters. இன்றும் கூட நம் எல்லோருக்கும் இதுவே காரியம். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது. And as we read in John chapter 3, 1 John 3, everyone who had this hope. ஒருவன் அந்த நம்பிக்கை கொண்டிருந்தால் எந்த நம்பிக்கை அவரை போல அவருக்கு ஒப்பாவோம் அவர் வரும்பொழுது இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் இந்த நிறைவேற்றத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால் வாழப்போகிறார்கள் ஆகவே மிகுந்த பலன் உண்டு Therefore it's for every one of us நாம் எல்லோருக்கும் கூட நமக்கு ஒரு we also have today for our lives அவர்கள் விசுவாசத்தினால் கொண்டிருந்த உறுதியை போல ஒரு நிறைவேற்றத்தை போல நமக்கும் விசுவாசத்தினால் ஒரு நிறைவேற்றம் உண்டு fulfillment of that will அந்த சித்தத்தினுடைய நிறைவேற்றம் that which they accepted as his will எதை அவர்கள் தேவ சித்தமாக ஏற்றுக்கொண்டார்களோ agreed or they embraced as god's will எதை தேவ சித்தமாக அரவணைத்து கழுவி கொண்டார்களோ அதை அவர்கள் விசுவாசத்தினால் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் they didn't draw back அவர்கள் பின்வாங்கவில்லை by faith they moved விசுவாசத்தினால் அவர்கள் முன்னேறினார்கள் witness born to them அப்படியாகவே அவர்களுக்குள்ளாக ஒரு சாட்சி பிறந்தது move of theirs and forward move ஒவ்வொரு தடவை அவர்கள் முன்னேறிய பொழுதும் இந்த சாட்சி அவர்களுக்குள்ளாக இருந்தது the holy spirit witnessing in every place hallelujah ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று பவுல் சொல்கிறார் we are the holy spirit witnessing to us ஆவியானவர் நமக்குள்ளாக சாட்சி கொடுக்கிறது ஒரு என்ன ஒரு அனுபவம் my call over you my daughter my son என் குமாரனே குமாரத்தியே இதுவே என்னுடைய அழைப்பு என்கிற சத்தம் witness born to them அவர்களுக்குள்ளாக சாட்சி பிறந்தது they had god's witness அவர்கள் தேவனுடைய சாட்சியை கொண்டிருந்தார்கள் and so we see ஆகவே நாம் பார்க்கிறோம் god's witness within அவர்களுக்குள்ளாக தேவ சாட்சியை கொண்டிருந்ததினால் they abandoned all else மற்ற எல்லா காரியங்களையும் கைவிட்டார்கள் these elders they abandoned all else இந்த முன்னோர்கள் எல்லாவற்றையும் கைவிட்டார்கள் everything else மற்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் கைவிட்டார்கள் see the abandonment of everything ஆகவே எல்லாவற்றையும் கைவிடுதல் என்பது and let go everything எல்லாவற்றையும்
கைவிடுதல் என்பது abandoning themselves unto God தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பது in these men இந்த காரியங்களை இந்த மனிதர்களின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் abandonment of everything else மற்ற எல்லா காரியங்களையும் கைவிட்டு தேவ சித்தத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களை abandonment of everything else other than the will of god தேவ சித்தத்திற்கு மாறான எல்லா காரியங்களையும் கைவிட்டார்கள் ஆனால் இந்த துரதிஷ்டமாக abandon god's will அநேகர் தேவ சித்தத்தை கைவிட தயாராக இருக்கிறார்கள் everything else மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் what a sad thing that is என்ன ஒரு கவலைக்குரிய காரியம் இது so we see that as they were abandoning everything else ஆகவே அவர்கள் எல்லா காரியங்களையும் கைவிட்டு கொண்டிருந்த பொழுது clinging on to the will of god மேலும் தேவ சித்தத்தை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருந்த பொழுது an inward work in their lives அவர்களுக்குள்ளாக தேவன் உள்ளான ஒரு கிரியை செயல்படுத்திக் கொண்டிருந்தார் you know the will of god was being inwrought in us in other words நமக்குள்ளாக தேவனுடைய சித்தம் உள்ளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது so we see that they abandoned many things ஆகவே பல காரியங்களை அவர்கள் கைவிட்டார்கள் என்று பார்க்கிறோம் in the interest of those things unseen அந்த காண கூடாத மண்டலத்தில் இருக்கிற காரியங்களின் நிமித்தமாக that unseen was getting so real in their lives அவருடைய வாழ்க்கையில அந்த காண கூடாத மண்டலம் மிக நிஜமாக இருந்தது they were willing to abandon everything else now ஆகவே மற்ற காரியங்களை விட்டுவிட in our lives தயாராக இருந்தார்கள் இதுதான் நமக்கும் சவாலான காரியங்கள் for Abel ஆபேலுக்கு it meant life அது ஜீவனை it meant everything எல்லா காரியங்களையும் he had to let go everything in relation to that god that will of god revealed to him அவருக்கு தேவன் வெளிப்படுத்திய சித்தத்திற்காக எல்லாவற்றையும் கைவிட வேண்டியதாக இருந்தது abraham too left everything அபிரகாமும் எல்லா காரியங்களையும் கைவிட்டார் he was progressively stripped அவர் தொடர்ச்சியாக உரியப்பட்டார் கடைசி வரையிலே to that ground where he has never tread before அவர் நடக்காத பாதையிலே அவர் கொண்டு வரப்பட்டார் even from the promises அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் cut off even from the very promise எந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து கூட எடுக்கப்பட்டார் now the visible aspect of the promise was Isaac amen and the kaanakudiya and the vaakuttatham isaac that's the side of the promise adhaan and the vaakuttatham kaanakudiya vaakuttatham now we see that Abraham was brought to a place even the visible realm of the promise is being cut off ippozhudhu abraham and the kaanakudiya and the vaakuttatham kuda ilakkakudiya tarunathil irundar the only one through whom the promise could be realized யார் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் அனுபவிக்க முடியுமோ அது கூட அவர் கூட and what did abraham say இப்பொழுது அபிரகாம் என்ன சொல்கிறார் எல்லாம் போய் விட்டது வாக்குத்தத்தமும் போய் விட்டது and here இங்கே okay முடிய போகிறது i will do what god is saying தேவன் சொல்வதை நான் செய்வேன் நான் மறுபடியும் போவேன் else for me to live இங்க வாழ்வதற்கு ஒன்றுமில்லை கல்தேயர் பட்டணத்துக்கு போகிறேன் என்று சொல்லிறான் I am going back to my people என் ஜனத்திற்கு மறுபடியும் நான் செல்கிறேன் this is not really working out for me எனக்கு இது சரியாக தெரியவில்லை சரியாக செல்லவில்லை abandoned it all ஆனால் அவர் to that which is invisible ஆனால் அந்த காணப்பட காணப்படாத மண்டலத்திற்கு எல்லாவற்றையும் கைவிட்டார்
were so real to Abraham. இவைகள் எல்லாம் அவருக்கு மிக நிஜமாக இருந்தது. He could not let go. He could let go the seen things. He could not let go the unseen things. காணக்கூடியதை கைவிட்டார், காணப்படாததை அவரால் விட முடியவில்லை. The unseen things were so real. அந்த காணப்படாத காரியங்கள் எவ்வளவு நிஜமாக இருந்தது. அதன் நிமித்தமாக காணக்கூடிய காரியங்களை கைவிட்டார். Now that is very important. Many a time, this is where we struggle. பல நேரங்களில் இங்கில் தான் நாம் போராடுகிறோம். As we heard, these elders had borne witness in them. நாம் கேட்டது போல இந்த முன்னோர்கள் சாட்சியை பெற்றார்கள். God had borne witness in them. அவர்களுக்குள்ளாக தேவன் ஒரு சாட்சியை கொடுத்தார். God bearing witness to their spirit. தேவன் அவருடைய ஆவியிலே தன் ஆவியின் மூலமாக சாட்சி பகிர்ந்தார். Nothing in the visible realm. காணக்கூடிய மண்டலத்தில் ஒன்றும் இல்லை. The things unseen were so real. காணப்படாத காரியங்கள் அவர்களுக்கு மிக நிஜமாக இருந்தது. They let go the seen realm. ஆகவே காணக்கூடிய மண்டலங்களின் காரியங்களை கைவிட்டார்கள். அவர்கள் காணப்படாத மண்டலத்தை விட முடியவில்லை. But rather they held on to the unseen realm. And let go. அவர்கள் காணப்படாத மண்டலத்தை பிடித்துக்கொண்டு காணப்படுகிற மண்டலத்தை விட்டார்கள். அதுதான் விசுவாசத்தின் சாராம்சம். This is the essence of faith. இதுதான் விசுவாசத்தினுடைய சாராம்சம். Faith that goes through. எல்லா காரியங்களையும் ஊடுருவி செல்கிற விசுவாசம். The true faith is a faith that goes through. உண்மையான விசுவாசம் எல்லா காரியங்களையும் ஜெயம் கொள்கிற விசுவாசம். That is faith. அதுதான் விசுவாசம். And my heart's prayer today is இன்று என்னுடைய இதயத்தில் ஜெபிக்கிறேன் to have that kind of faith. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். The faith that goes through எல்லா காரியங்களையும் ஜெயம் கொள்கிற விசுவாசம். Abandons everything. எல்லா காரியங்களையும் கைவிடுகிற விசுவாசம். But not abandoning faith. ஆனால் விசுவாசத்தை கைவிடாத விசுவாசம். Not abandoning that hope. அந்த நம்பிக்கையையும் சித்தத்தையும் கைவிடாத விசுவாசம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, when we turn back again to the book of Hebrews again, மறுபடியும் எபிரேயர்களின் நிருபத்திற்கு வரும் பொழுது, the Hebrew believers, எபிரேய விசுவாசிகள், as I said, these elders received a good report. இந்த மூப்பர்கள் முன்னோர்கள் நல்ல நற்சாட்சி பெற்றார்கள். In them. அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் சாட்சி கொடுத்தார். அவர்களுக்குள்ளாக ஒரு சாட்சி இருந்தது. அவர்கள் அந்த காரியத்தை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள். Now, as I said, this faith is something that goes through. நான் சொன்னது போல இந்த விசுவாசம் எல்லா காரியங்களையும் ஊடுருவி செல்லும். இன்று அதை சிறிது விளக்கமாக பார்க்கலாம். When we come back to chapter 10 of Hebrews again, மறுபடியும் எபிரேயர் 10 அதிகாரத்திற்கு வரும் பொழுது, verse 36, 36ஆம் வசனம், For ye have need of patience. That after you have done the will of God, you might receive the promise. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. You know, one important thing in with regard to faith is patience. அந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் பொறுமை. Now, as I said, the whole book of Hebrews in the mulu evrey nirubam summarized into one word
most important ore vaarthile nam solla mudiyum it is the mukkiyamaana oru vaarthai adu viswasam engira vaarthai aagum as the apostle comes to the concluding chapters ippozhudhu andha niraivin adhigaarangalukku varugirar and he brings in this word in verse indha vaarthai avar kondu varugirar after having gone through the whole chapter dealing with many aspects of this pala kaaryangalai avar solli vittu for ye have need of patience ungalku porumai avashyama irukirathu endru solugirar ungalku porumai vendiyada irukirathu endru solugirar that having done the will of god ippozhudhu deva sitthathai seidhu mudithu neengal vaakkuthathai petrukollumbadiyaga again marubadiyum chapter 12 verse 1 12th adhigaram 1st vasanam chapter 11 all the witnesses are mentioned wherefore seeing 11 ella saatchigalum kodukapattirukirathu with so great a cloud of witnesses talking about all these witnesses here in chapter 11 ஆகவே மேகம் போன்ற இத்தனை தள்ளான சாட்சிகள் 11th அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் தான் இவர்கள் so easily beset us let us run with patience the race ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் the writer of the hebrews ஆகவே பவுலானவர் he says எபிரேயனுடைய ஆசிரியர் therefore சொல்கிறார் with a whole range of these witnesses before us நமக்கு முன்பாக மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் இருப்பதினால் நாம் பொறுமையோடு கூட ஓடக்கடவும் ஆகவே நாம் பார்க்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள் எல்லாம் அப்போஸ்தலர் பவுலின் நிருபத்திலே முக்கியமான வார்த்தைகள் இதை நான் சொல்லுகிறேன் faith would விசுவாசத்திற்கு எப்பொழுதே மறுபடியும் பலப்படுத்தக்கூடிய காரியம் தேவை faith would always need a but விசுவாசத்திற்கு எப்பொழுதே ஒரு ஊன்றுகோல் தேவை எப்பொழுதே அதுக்கு ஒரு சார்பு தேவை a support and faith's support and reinforcement ஒரு patience ஆகவே விசுவாசத்தை தாங்கி இருக்கிற அந்த சுமை தாங்கி பொறுமையாகும் இது மிக மிக முக்கியமாகும் ஆகவே போல் சொல்கிறார் that after you have done the உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது after you have done நீங்கள் தேவ சித்தத்தை செய்து முடித்து hallelujah may god தேவ சித்தத்தை செய்த பிறப்பாடு after you have done the will of god what does that mean after you have acted in faith deva sitathai seidhu mudithu after you have obeyed in faith neengal viswasathile seyalpatta piragu after you have taken those steps in faith and obedience neengal viswasathile keel padinda piragu after you have witnessed neengal andha viswasathile mudivedutha piragu this is the will of god and you have taken that step in your life it's not over idhan deva sitham endru neengal viswasathinale mudivedutha piragu after you have moved in that direction mudivedavillai you need patience அந்த திசையில நீங்கள் விசுவாசத்திலே முடிவெடுத்த பிறகு உங்களுக்கு பொறுமை தேவை என்று சொல்றார் I have moved out in faith I have obeyed the lord in faith I have acted and I have taken this step trusting in god நீங்கள் சொல்லலாம் விசுவாசத்தினாலே நான் வந்தேன் நான் விசுவாசத்தை முடிவெடுத்தேன் I have adopted this way of faith in my life I have done the விசுவாசம் கொண்டு இந்த முடிவெடுத்தேன் in this matter in that matter en valkile inda viswasam margathai pidithen naan deva sitthathai seidhen acted in faith wonderful inda karyathile anda karyathile but it's not over
நான் தேவனிலே விசுவாசித்தேன். Amen. நான் விசுவாசத்திலே செயல்பட்டேன். You obeyed God. நல்லதுதான். You trusted God. ஆனால் எல்லாம் இன்னும் முடிந்து விடவில்லை. You put your faith in God. You acted in faith. Amen. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். Not over. தேவனை நம்பிக்கை கொண்டீர்கள். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டீர்கள். விசுவாசத்தில் செயல்பட்டீர்கள். How often we think it's all over. I have faith. I obeyed. I put in the step. The Lord says now, you need. இன்னும் அது முடியவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது என்று எவ்வளவு நேரம் விளக்கிறோம்? நான் முடிவெடுத்து விட்டேன். Having done the will of God. ஆனால் உங்களுக்கு பொறுமை அவசியம் தேவை. Oh, may God register this within us. ஆகவே தேவ சித்தத்தை செய்து முடிப்பதை அந்த இலக்குக்கு நம்மை கொண்டு வரார். நமக்குள்ளாக தேவன் அதை பதிய வைக்கட்டும். There is patience of faith. இவைகள் அந்த எப்பொழுதுமே அந்த நிறைவுக்கு கொண்டு வராது. நமக்கு விசுவாசத்தின் பொறுமை தேவை. விசுவாசத்தின் பொறுமை இருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நமக்கு பொறுமை தேவை. We feel I have obeyed, I have acted. விசுவாசத்தின் பொறுமை தேவை. Therefore, we want a fulfillment. நாம் எவ்வளவு அதிகமாக நினைக்கிறோம், நான் கீழ்ப்படிந்தேன், ஆகவே தேவனே, ஆகவே தேவனே, we must have patience. நமக்கு நிறைவேற்றம் தேவை. As it says here, நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு பொறுமை தேவை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல, you might receive the fulfillment, recompense of அந்த தேவ சித்தத்தை செய்து முடித்து அந்த வாக்குத்தத்தை பெறும்படியாக. So my dear brothers and sisters, மிகுந்த பலனுக்கு ஏதுவான காரியங்களை பெறும்படியாக. And so I come to the end. ஆகவே தேவ ஜனங்களே, தேவ சித்தத்தை செய்து விட்டேன், ஆகவே நான் முடிவுக்கு வந்து விட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. அதை அடைவதற்கு நமக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் சாட்சி கொடுக்கிறார், நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். நாம் அடிக்கடி எப்படி நினைக்கிறோம், நான் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தேன், you have, தேவனே இப்பொழுது விடை எங்கே? You've gone through suffering. நமக்கு பொறுமை அவசியம் உண்டு. You're lost. இதுதான் பவுலானவர் சொல்லுகிறார். And you witness there's something better. நீங்கள் நிந்தைகளால் துன்பப்பட்டீர்கள், காரியங்களை கொள்ளையிட கொடுத்தீர்கள். Abiding possessions. நீங்கள் மேன்மையான காரியங்களை சாட்சியாய் பெற்றீர்கள். You need நிலையான சுதந்திரத்தை சாட்சியாய் பெற்றீர்கள். நிலையான சுதந்திரத்தை பெற்றீர்கள். அதற்கு மிகுந்த பலன் உண்டு. ஆனால் உங்களுக்கு பொறுமை தேவை. அந்த காரியங்களில் வருவதற்கு பொறுமை தேவை. நீங்கள் தேவ சித்தத்தை செய்தீர்கள், அவருடைய சித்தத்தில் பாடுபட்டீர்கள். இந்த கடைசி காலங்களில் இருக்கிற நமக்கு இது மிக அவசியமாக இருக்கிறது. Oh, may God help us. Very often, இந்த வார்த்தையினுடைய அந்த பிடிப்பில் நாம் வர வேண்டும். We are found wanting with regard to patience. எவ்வளவு அதிகமாய் நாம் நினைக்கிறோம். Very often, நமக்கு தேவையாக இருக்கிறதை உணர்கிறோம். We lack this. ஆனால் நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. In our lives, we don't have the support of patience. நாம் எவ்வளவு அதிகமா இந்த பொறுமையை நாம் இழந்து காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் absent in our faith life. நம்முடைய விசுவாசத்திற்கு தேவைப்படுகிற அந்த சார்பு suffers long. அந்த விசுவாசத்தை தாங்கக்கூடிய பொறுமை நமக்கு இல்லாமல் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், பொறுமை
நீண்ட தூரம் நம்ம எடுத்து செல்லும். Remember, we need the support of patience. பொறுமை அந்த கடைசி வரை நம்மை காத்திருக்க செய்யும். And that alone will bring us to the end. உணர்ந்து கொள்ளுங்கள். So, நம்முடைய விசுவாசத்திற்கு அந்த பொறுமை என்கிற அந்த beginning in faith. அஸ்திபாரம் தேவை. அது மாத்திரமே நம்மை கடைசி வரையில் எடுத்து செல்லும். They came out of the whole system of things which are seen. ஆகவே இந்த விசுவாசிகள் ஆரம்பத்திலே விசுவாசத்தில் நடந்தார்கள். Onto the realm of the unseen, which is the காணப்படுகிற எல்லா முறைமைகளிலிருந்து வெளிவந்தார்கள். And doing so, they suffered. அந்த காணப்படாத மண்டலத்திற்கு பரலோக காரியங்களுக்கு வந்தார்கள், உன்னத காரியங்களுக்கு வந்தார்கள். அப்படி செய்தவர்களால் அவர்கள் பாடுபட்டார்கள். இதைத்தான் நாம் வாசித்தோம். But they took it joyfully. 10 அதிகாரத்தில் வாசித்தோம். Well, they had done the will of God. அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்கள். அவர்கள் நிந்தையினால் சென்றார்கள். And they've gone through. அப்படி அவர்கள் தேவசித்தத்தை செய்தார்கள். நல்லதுதான். தேவ சித்தத்தில் பாடுபட்டார்கள். Yes. சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிறைய இடங்கள் இப்படி சென்றார்கள். Patience began to. There was no patience. உண்மைதான். To suffer further. அங்குதான். I would like to conclude here. Much more to share. அங்குதான் அவர்களுக்கு பொறுமை இழந்து காணப்பட்டார்கள். May God really register this word. இங்கே நான் நிறைவு செய்கிறேன். ஆனால் நான் இங்கே முடிக்கிறேன். We are not in the realm of the visible. நமக்குள்ளாக இந்த வார்த்தையை தேவன் பதிய வைக்கட்டும். உணர்ந்து கொள்ளுங்கள். And even after having begun, நாம் இந்த காணப்படுகிற மண்டலத்தில் இல்லை, நாம் காணப்படாத மண்டலத்தில் இருக்கிறோம். The things that we were convicted of at one time. இப்பொழுது அந்த காணப்படாத மண்டலத்தில் ஆரம்பித்தாலும், That's what we saw from ஒரு காலத்திலே நமக்கு கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அது மங்கக்கூடிய வாய்ப்புண்டு. My brothers and sisters, we need to know that. இதைத்தான் எபிரேய விசுவாசியின் வாழ்க்கையில் இருந்து நாம் பார்க்கிறோம். This call, this ஆகையால் நமக்கு தேவன் உதவி செய்யட்டும். என் தேவ ஜனங்கள், நமக்கு invisible இது தேவன் என்று நாம் அறிய வேண்டும். You know, and we need இந்த தீர்மானம், இந்த அழைப்பு அவரில் கட்டுண்டிருக்கிறது. ஆகவே காணப்படாத மண்டலத்தில் இருக்கிறோம். நமக்கு விசுவாசம் அவசியம் தேவை. இப்பொழுது விசுவாசம், விசுவாசம் நமக்கு ஒரு உறுதியான காரியத்தை கொடுக்கிறது. எதை நம்பி இருக்கிறோமோ அதை உறுதிப்படுத்துகிறது. Oh, may God help us. There's so much there. May the Holy Spirit help all. நமக்கு நிலையான சுதந்திரம் என்கிற அந்த உறுதியை அவர்கள் விசுவாசத்தினால் பெற்றிருந்தார்கள். நிலையான சுதந்திரம். ஆவியானவர் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்யட்டும். நமக்குள்ளாக இந்த வார்த்தையை பதிய வைக்கட்டும். Shall we all stand in His presence? சித்தத்தை செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு பொறுமை தேவை. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய பிரசன்னத்திலிருந்து காணப்படுவோம். ஹல்லேலூயா லார்ட் ஜீசஸ். Thank you, Jesus. Bless your name, Lord. May the Holy Spirit really help all of us. What we could understand and receive from the Holy Spirit, what we could gather the handfuls that we could gather into our lives.
May we be available to the Spirit of God for further enlightenment and understanding. Heavenly Father, we thank you for giving us this precious time. Oh God, we thank you for every reminder and warning, and every encouragement, Lord, that has come from your word. Father, it's our prayer as your people in these end times. We would have that faith of God to the saving of our soul. That faith of God that will bring us into the full salvation. That we would have patience of God, having done the will, oh God, we will wait, we will have patience. You have spoken many things, oh God, out of your word today. Lord, we bring our lives to thee. We see your burden for Zion, your church, to bring her into those glorious heights and bring her to that majesty of Zion. Every fulfillment of God of that which you have purposed. Oh, that hope within us. Yes, oh God. Oh God, help us. Now faith will be the assurance of that hope that we hope for. Substance of things not seen, Lord. Substance of things hoped for. Oh God, as we have seen from the life of the Hebrew Christians, and also from the life of the elders, Lord, they abandoned themselves. The abandonment of everything else was in the light of that hope they had, which is bound with thyself. They were willing to let go. Yes, Lord. Even that very promise, Abraham was willing to lay down. For something far better. Lord, help all of us. Oh God, this is the faith. That faith that goes through to the end. Goes through to the end of the saving of the soul. As we read in Hebrews chapter 10. The last verse. Father, we bring our lives. I pray for all my brothers and sisters, young and old at this time, Lord. Open their eyes of understanding to behold and see you and your call and that will of yours. That it is bound with you, Lord Jesus. Hallelujah. Help us, Lord. That the true faith that the scripture talks about is not something of the mind and the product of our mind, Lord, and intellect. It's something of the Spirit of God within us.
Lord, help all of us, therefore, we bring our lives to thee, Father. Help us, Lord, to spend more time with your word, that your word would really work in us and bring forth that faith and trust in your person, in that we will rely on that which you have spoken as your will unto us. Open our eyes of understanding. Once again, Lord, we thank you, we bless you with all our hearts. Though we find no evidences, our evidence within us is that you bear witness with our spirit. The elders received that good report. Yes, Lord. You witnessed to them. We thank you, Father. We bless thee with all our hearts. Help us in the coming days. Lord, help us in our meditations. Even in the coming week, you will lead us and guide us. Worship thee, bless thee, and thank thee. In Jesus' most precious and matchless name we pray. Amen.